வணக்கம் எல்லாருக்கும். இது உங்க கிரேசி பியா சேனல் அண்ட் நாங்க கௌஷியும் வேலாவும். நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு டினர் சாப்பிடறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த இடம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா கோல்ட் ஃபேஸ்ல இருக்க பரகுடா பிரீஸ். சோ இன்டைய ரிவ்யூ உங்களுக்கு பரகுடா பிரீஸ்ல இருந்து தான் நாங்க பண்ண போறோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ பரகுடா பிரீஸ் அதில் இருக்கோம். ஸோ இந்த பரகுடா பிரீஸ் வந்து கோல்ட் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கோல்ட் ஃபேஸ் சைடோடே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நிறைய பேர் கொழும்புல இருக்காக்களே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பரகுடா ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து அங்கே தேவல சைடில் இருக்குது. அது வந்து பீச்சோடே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோல்ட் ஃபேஸில் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஓப்பனான ஒரு பிளேஸ். ப்ளஸ் வந்து ஏசி போட்ட இடமும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஏசி இல்லாமல் பட் க்ளோஸ் பண்ண இடமும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே வந்து மூன்று வகையான இடங்கள் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஓப்பனான ஸ்பேஸ்லாம் வந்திருக்கோம், பிகாஸ் எங்களுக்கு அதுதான் விருப்பம். ஓகே, நாங்கள் வந்து எங்களோட ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. இனி ஃபுட் வந்தோன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல போகிறோம். எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும், இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டாக ஆர்டர் பண்ண ஜூஸ் வந்துட்டு நாங்கள் மிக்ஸ் ஃப்ரூட் ஆர்டர் பண்ணோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லா திக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து இவங்கள்ட்ட வந்து இது மட்டும் இல்லாமல் வந்து ஆல்கஹால் வெரைட்டிஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து கோகோ கோலா, ஃபென்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. ஓகே, எங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் வந்தாச்சு. எங்களோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒன்று வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இன்னொன்று வந்து ஹாட் பட்டர் கட்டில் ஃபிஷ். ஹாட் பட்டர் கட்டில் ஃபிஷ் என்னோட ரொம்ப ஃபேவரேட் அண்ட் அதுதான் வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷாம். அண்ட் அடுத்தது வந்து ஹாட் கார்லிக் சிக்கன், அதுவும் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாமே நாங்கள் வந்து ஸ்மால் போர்ஷன்ஸ் தான் எடுத்திருந்தோம், பிகாஸ் மேபி லார்ஜ் வந்து எங்களுக்கு வந்து கூட டூ மச் ஆகிடும். ஸோ அதனால எல்லாமே வந்து ஸ்மால் தான் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாத்த குவான்டிட்டியும் வந்து ஓகேயாக தான் இருக்குது அண்ட் பார்க்கவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் எந்த ஃபேவரேட், நல்ல கோல்டன் ஃப்ரை ஹாட் பட்டர் கட்டில் ஃபிஷ். அவங்களோட பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க, அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்னு சொன்னாங்க, உண்மையாகவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, நான் இந்த சிக்கன் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் ஆர்டர் பண்ணேன், பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ அந்த சிக்கன் அண்ட் ரைஸ் எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவோம். சிக்கன் வந்து பொரிச்சு அதுக்கப்புறம் கறி வச்சிருக்காங்க, செமையா இருக்கு. ஐ மீன் லுக் வைஸ்ல நல்லா இருக்கு. அவங்களோட ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். நிறைய இடத்துல வந்து சொக்க சொக்கன்னு வந்து எண்ணெயாக இருக்கும், பட் இவங்க அப்படி இல்லை. பட் வந்து ரைஸ் காஞ்சும் இல்லை, நல்ல உலர் பதமாக செம்மையாக இருக்கும். ரைஸோட குவான்டிட்டியும் நாங்கள் ஸ்மால் தான் எடுத்தோம், பட் ரொம்ப பெரிய குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கு கூட அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க, சிக்கன் போட்டிருக்காங்க. இவங்களை வந்து சீ ஃபுட்டும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதில் வந்து வேறு லெவலில் வந்து சீ ஃபுட் எல்லாமே போட்டிருப்பாங்க. இங்கே சிக்கனும் வந்து நிறையவே போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே,
ஃப்ரெண்ட் ஆல் டைம் ஃபேவரட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்திருக்கு. இது வந்து சிஸ்லிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். ஸோ இவங்கள்ட்ட இது மட்டும் இல்லாமல் நிறைய டெசர்ட்ஸ் இருக்கு. எந்த ஃபேவரட் இது என்னபடியே நான் இதை எடுத்தேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணும்போது இவன் தந்த குவாண்டிட்டி, அதாவது பிரவுனியோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. அண்ட் வந்து ரொம்ப சாக்லேட்டியா இருக்கு. நிறைய இடத்துல வந்து காஞ்சி போயிடும், பட் இவங்ககிட்ட அப்படி இல்லை. நல்ல மாய்ஸ்டா இருக்கு, செமையா இருக்கு. நீங்க வந்தா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் என்னோட ஃபுட்டெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ எல்லாமே ஓவரோலாக சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட வந்து ஹாட் பட்டர் கட்டில் ஃபிஷ் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை விட வந்து அந்த கார்லிக் சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக செமையாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு இடம், பிகாஸ் வந்து கோல்ட் ஃபேஸ் ஹோட்டலுக்கு முன்னுக்கு. ஸோ நீங்கள் இதிலேருந்து ஓப்பன்லேருந்து பார்க்கும்போது அப்படியே கோல்ட் ஃபேஸ் ஹோட்டல் தெரியும். ஸோ இதோட வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அதை தாண்டி வந்து ஓப்பனையாக காற்று அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பர். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிடிக்கும். ரூஃபுக்குள்ளே இருந்து சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் இருந்து சாப்பிட்றது. ஸோ அப்படி பிடிச்சாக்களுக்கு இந்த ஏரியா இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் ரூஃப் ஓ ஏசி அந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னால் கூட இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் வந்து சில் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். அண்ட் அதை தாண்டி வந்து இவங்களோட சர்வீஸ் வந்து வேறு லெவல், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு இவங்களோட சர்வீஸ். மற்றது வந்து இவங்க வந்து குட்டி குட்டி நிறைய இன்டீரியர் செஞ்சு வச்சுருக்காங்க, அதாவது குட்டியாக கேண்டில் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி மரங்களுக்கு நடுவில் வந்து லைட்ஸ் போட்டதாக இருக்கட்டும், மற்றது வந்து குட்டியாக வந்து ஹட் மாதிரி போட்டிருக்காங்க அது, மற்றது வந்து போட்டிருக்க சேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு குட்டி எலிமெண்ட் ஒன்று கொடுக்குது இந்த இடத்துக்கு. ஸோ அதெல்லாமே பெஸ்ட்டு. அதை தாண்டி வந்து கியூட்டாக வந்து லைட் எல்லாம் மேலே தொங்க விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி பண்ண வரேன்னா அந்த பார்ட்டி மூட் வந்து இது கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட வந்து கட்டில் ஃபீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு மெனு வந்து வேறு லெவலில் இருக்குது, அதாவது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெனு இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். ஆல்கஹால் குடிக்கிற இருக்கட்டும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி வந்து இவங்க டிஜே அதுக்கப்புறம் பாட்டு பாடுறதுக்கு ஆக்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஈவினிங், ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு டின்னர் வேணுமெண்டா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இப்போ நாங்கள் வந்ததுக்கே நாங்கள் வந்த மைண்ட் செட்டுக்கும் இப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட், அதாவது நல்லா இருக்கு, காம் டவுன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பிகாஸ் இந்த சரௌண்டிங்ல இருக்கிறதால. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மெனுவில் வந்து நீங்கள் என்ன எடுத்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா எங்களுக்கு கிரேசி பேர் சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக எங்களோட சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு புது புது வீடியோஸ் புது புது இடங்களில் போயிட்டு போடுறோம். ஸோ அது வரைக்கும் பை பை.